ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டு வில்லாஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டா சட்டுன்னு 10 நிமிஷத்துல ரொம்ப ரொம்ப டேஸ்டா வந்து இந்த பூரி கலந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால இப்பதான் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வாங்க இப்ப இந்த பூரி கலங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். குக்கர்லேயே பூரி கலங்க செய்ய போகிறோம். குக்கரில் செஞ்சோம்னா நம்ம ஈஸியாக சீக்கிரமே வந்து நம்ம செஞ்சிடலாம். குக்கர் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு நம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நம்பருப்பு சிவந்து வரட்டும். இது கூடவே சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 வரமிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நம்பருப்பு சிவந்து வந்துருச்சு, சோமும் சிவந்துருச்சு, நல்லா வாசம் வந்ததும் நைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு பூரி கிழங்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். சோமும் நல்லா சிவந்து வந்தால் தான் வந்து இந்த பூரி கிழங்கு நல்லா வாசமாக இருக்கும். பூரி கிழங்குக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நமக்கு சீக்கிரம் வந்து வதங்கிரும். வெங்காயத்தை ரொம்ப வதக்காமல் கண்ணாடி பதத்துக்கு வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தோள்கள் எல்லாத்தையும் சீச்சிட்டு நான் உருளைக்கிழங்கு இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துடலாம். வெங்காயத்தோடு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கையும் வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சு செய்யாமல் இது மாதிரி தோள்களெல்லாம் சீச்சிட்டு நம்ம சேர்த்து பூரி கிழங்கு செஞ்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். குக்கரில் செய்கிறனால வெங்காயத்தோடு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வதங்கிட்டுருக்கையிலே தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு அதிகமாக சேர்க்குறோங்கிறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோன்னா வந்து நமக்கு நல்லா செரிமானம் ஆகும். இது கூடவே 3 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ கடைசியாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி பாருங்கள், பூரி கிழங்கு நல்லா வாசமாக இருக்கும். இது கூட கடைசியாக வந்து நைஸாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் 1-5 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெயிலே வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கிழங்கு வேகிற அளவு தேவையான அளவு வந்து நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்துட்டு 2-3 விசில் விட்டு நல்லா கிழங்க வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 விசில் போல் வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் போல் விட்டாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிழங்கு எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு வந்து முழுசு முழுசாக இருக்குது. இதை வந்து நம்ம கரண்டியை வச்சு நம்ம இது மாதிரி மசிச்சு விட்டுறலாம். தண்ணியாக இருக்குது. இப்போ வந்து இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும். இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டா வந்து நமக்கு திக்னஸ் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ இந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் வந்து வத்த வச்சுக்கலாம்.
பூரி கலனுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு உப்பு போதுமான ஒன் டைம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, உப்பு கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தண்ணியெலாம் வற்றி நமக்கு பூரி கலங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டான பூரி கலங்கு நம்ம டக்குன்னு 10 நிமிஷத்தில் இது மாதிரி குக்கரில் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் வந்து பூரி கலங்கு ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் பூரி கலங்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ் பார்க்கலாம்.